மதுரை கள்ளழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக முகூர்த்த கால் நடும் கொட்டகை முகூர்த்த விழா கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாசலபதி திருக்கோவிலில் நடைபெற்ற இந்த சிறப்பு பெற்ற துவக்க நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ தலங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலமுமான மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் நடைபெறும் விழாக்களில் சித்திரை திருவிழா முதன்மை பெற்ற திருவிழாவாகும். அந்த வகையில் ஆண்டுதோறும் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தில் மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்வர். இச்சிறப்பு பெற்ற விழா வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக முகூர்த்த கால் ஒன்றும் கொட்டகை முகூர்த்த விழா கள்ளழகர் திருக்கோவிலின் உபக்கோவிலான மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாசலபதி திருக்கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 1000 பொன் சப்பரத்தில் பொருத்தப்படும் யாழி முகத்திற்கு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டது. இதற்காக அழகர் கோவிலில் உள்ள நூபுர கங்கையில் தீர்த்தம் கொண்டுவரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்கிட முகூர்த்த கால் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவில் நுழைவு வாயிலில் முகூர்த்த கால் நடப்பட்டது. இந்நிலையில் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா வரும் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்குகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் 30ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும், 2ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும், விழாவின் சிகர நிகழ்ச்சியான திரு தேரோட்டம் வரும் 3ஆம் தேதியும் நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகத்தின் மேற்பார்வையில் மாநகராட்சி மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் பணியாளர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.